என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் பார்சியல் ஃப்ராக்ஷன்ஸினுடைய சம் வந்து பார்க்க போகிறோம். கொடுத்தக்கூடிய கொஸ்டினை பார்சியல் ஃப்ராக்ஷனுக்கு மாற்றி எழுத சொல்கிறாங்க. இப்போ பார்சியல் ஃப்ராக்ஷன்ஸ் வந்து என்னென்னா, நம்ம சம் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், டிகிரியை வந்து செக் பண்ணணும். டிகிரிங்கிறது என்னென்னா, எக்ஸினுடைய ஹையஸ்ட் பவர் தான் டிகிரி. நியூமரேட்டருக்கு டிகிரி தனியாக செக் பண்ணணும், டினாமினேட்டருக்கு தனியாக வந்து டிகிரி வந்து செக் பண்ணணும், சரிங்களா? இப்போ பாருங்கள், நியூமரேட்டரில் வந்து என்ன இருக்குன்னா ஒன்னுன்னு இருக்குது, சரிங்களா? அப்போ இதனுடைய டிகிரி வந்து என்னென்னா ஜீரோ. அது எப்படி சார் ஜீரோனா, ஒன் இன்ட்டு எக்ஸ் பவர் ஜீரோன்னு எழுதலாம். எப்படி, ஒன் இன்ட்டு எக்ஸ் பவர் ஜீரோ. அப்போ எனிதிங் பவர் ஜீரோ வந்து என்ன, ஒன் தான். இப்போ எக்ஸ் டு த பவர் வந்து ஜீரோன்னு இருக்குது பார்த்தீங்களா, அப்போ இதனுடைய ஆன்சர் என்ன, ஒன். அப்போ எனிதிங் பவர் ஜீரோ வந்து என்ன, ஒன். அப்போ ஒன் இன்ட்டு ஒன் வந்து என்ன ஆன்சர் வந்து ஒன். அதாவது மீனிங் வந்து மாறலை, புரியுதுங்களா? அப்போ நியூமரேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸினுடைய பவர் வந்து என்ன இருக்குது, ஜீரோ. அப்போ நியூமரேட்டரோட டிகிரி வந்து என்ன, ஜீரோ. டினாமினேட்டர் டிகிரி பாருங்கள், இது பாருங்கள், எக்ஸினுடைய பவர் வந்து ஒன்று, இங்கே வந்து எக்ஸ் ப்ளஸ் டூ த ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. இது வந்து என்ன, ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர். அந்த ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயரில் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு இங்கே எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் வந்து எக்ஸ் கியூப், புரியுதுங்களா? அப்போ டினாமினேட்டரோட டிகிரி வந்து என்ன, த்ரீ, புரியுதுங்களா? அப்போ நியூமரேட்டரோட டிகிரி வந்து ஜீரோ, டினாமினேட்டரோட டிகிரி வந்து த்ரீ. டினாமினேட்டர் டிகிரி தான் எப்பயுமே பெருசாக இருக்கணும். இங்கே வந்து டினாமினேட்டர் டிகிரி தான் பெருசாக இருக்குது. இது வந்து என்ன, ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ப்ராப்ளத்தை வந்து நம்ம டைரெக்டாக வந்து அப்ரோச் பண்ணிடலாம், புரியுதுங்களா? இப்போ பாருங்கள், இந்த ப்ராப்ளத்தை ஒன் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டூ த ஹோல் ஸ்கொயர், புரியுதுங்களா? இப்போது ஃபஸ்ட் நம்ம என்னென்னா, ஃப்ராக்ஷனாக பிரிக்கும் போது ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், செக் பண்ணி பார்க்கணும் இது என்ன டைப்பில் வருதுன்னு செக் பண்ணி பார்க்கணும். இது பாருங்கள், லீனியர் ஃபேக்டர், புரியுதுங்களா? எக்ஸினுடைய பவர் வந்து ஒன்று இருக்குது, இது லீனியர் ஃபேக்டர். இது எக்ஸ் மைனஸ் ஒன்னுங்கிறது லீனியர் ஃபேக்டர். இது பாருங்கள், இது இது வந்து டைப் ஒன்னு. இது வந்து டைப் டூவில் வருது பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் டூ த ஹோல் ஸ்கொயர்னு வருது. அதாவது என்ன, எக்ஸ் அதாவது என்ன, ப்ராக்கெட்டுக்கு வெளியே ஸ்கொயரோ கியூபோ ஃபோர் எது வந்தாலும் சரி, இந்த லீனியர், இது வந்து எக்ஸ், இந்த ஸ்கொயர்லாம் பாருங்கள், இது வந்து லீனியர் ஃபேக்டர். ஸ்கொயர் வந்துருக்குன்னா இந்த லீனியர் ஃபேக்டர் ரிப்பீட்டட் ஆயிருக்குன்னு அர்த்தம். எத்தனை டைம் ரிப்பீட்டட் ஆயிருக்கு, ரெண்டு தடவை ரிப்பீட்டட் ஆயிருக்குன்னு அர்த்தம், புரியுதுங்களா? உங்களுக்கு புரியிருக்காங்க இந்த கொஸ்டின், இன்னொரு தடவை எழுதி காமிச்சிட பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த ஒன் அப்படி எழுதிங்க, ஒன் டிவைடட் பை இந்த எக்ஸ் மைனஸ் ஒன், இந்த எக்ஸ் ப்ளஸ் டூ த ஹோல் ஸ்கொயரை நம்ம இப்படி எழுதிக்கலாங்களா, எக்ஸ் ப்ளஸ் டூ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டூன்னு எழுதிக்கலாங்களா, புரியுதுங்களா? எக்ஸ் ப்ளஸ் டூ த ஹோல் ஸ்கொயரை தான் நம்ம எப்படி எழுதியிருக்கேன், எக்ஸ் ப்ளஸ் டூ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டூன்னு எழுதியிருக்கேன் ரெண்டு தடவை, புரியுதுங்களா? ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர், அந்த மாதிரி எக்ஸ் ப்ளஸ் டூ த ஹோல் ஸ்கொயரை வந்து எக்ஸ் ப்ளஸ் டூ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டூன்னு எழுதியிருக்கேன், புரியுதா? ரெண்டு தடவை நம்மளுக்கு ரிப்பீட்டாக இருக்குது. இப்போ செக் பண்ணி பாருங்கள், இது லீனியர் ஃபேக்டர், ரிப்பீட் ஆகலை. இது லீனியர் ஃபேக்டர் தான், இது லீனியர் ஃபேக்டர் தான், ஆனால் ரிப்பீட்டாக இருக்குங்க பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் டூன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டூன் ரிப்பீட்டாக இருக்குங்களா? அப்போ இந்த மாதிரி வந்தால் எப்படி நம்ம பிரிக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து என்ன, டைப் ஒன்ல வருது. இது வந்து என்ன, டைப் டூவில் வருது. இது லீனியர் ஃபேக்டர் நாட் ரிப்பீட்டட், இது லீனியர் ஃபேக்டர் ரிப்பீட்டட், புரியுதுங்களா? இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் எப்படி எழுதலாம், இது வந்து ஏ டிவைட் பை ஃபஸ்ட் லீனியர் ஃபேக்டர். ஃபஸ்ட் லீனியர் ஃபேக்டர் என்ன, எக்ஸ் மைனஸ் ஒன் ப்ளஸ் பி டிவைட் பை செகண்ட் லீனியர் ஃபேக்டர். செகண்ட் லீனியர் ஃபேக்டர் எழுதும் போது நல்லா புரிஞ்சுக்குங்க, ஏ பை ஃபஸ்ட் லீனியர் ஃபேக்டர் எழுதிட்டோம். இப்போ வந்து இது பாருங்கள், இது லீனியர் ஃபேக்டர் ரிப்பீட்டடாக இருக்குங்களா, ப்ராக்கெட் எக்ஸ் ப்ளஸ் டூ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டூ, புரியுதுங்களா? அப்போது ஏ டிவை ஏ ஆல்ரெடி யூஸ் பண்ணிவிட்டோம், அங்கே பி டிவைட் பை செகண்ட் லீனியர் ஃபேக்டரில் வந்து எக்ஸ் ப்ளஸ் டூ அதனுடைய பவர் வந்து ஒன்று, ப்ளஸ் சி டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் டூ அதனோட பவரில் வந்து டூ கொடுக்கணும், புரியுதுங்களா? இங்கே பாருங்கள், இங்கே கியூப்னு இருந்ததுன்னா இங்கே என்ன பண்ணுவோம்னா, எக்ஸ் ப்ளஸ் டூ த பவர் ஒன், எக்ஸ் ப்ளஸ் டூ த பவர் வந்து டூ, எக்ஸ் ப்ளஸ் டூவில் பவர் வந்து த்ரீ, அந்த மாதிரி கொடுக்கணும், புரியுதுங்களா? இப்போ எவ்வளவு இருக்கோ அதை வரைக்கும் நம்ம கொடுக்கணும். இப்போ இன்னொரு தடவை சொல்கிறேன், நல்லா கவனிங்க. இது டைப் ஒன், இது டைப் டூ. டைப் ஒன் வந்து லீனியர் ஃபேக்டர் ரிப்பீட்டட் ஆகலை, இது டைப் டூவில் வந்து லீனியர் ஃபேக்டர் ரிப்பீட்டட் ஆகிருக்கு. இப்போ ஏடோடவே ஃபஸ்ட் லீனியர் ஃபேக்டர் எழுதிக்கலாம். இப்போ ரிப்பீட்டட் ஆனதை என்ன பண்ணணும்னா, இங்கே ஸ்கொயர் இருக்குங்களே, அப்போ ரெண்டு தடவை எழுதணும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் டூ த பவர் வந்து ஒன்று, எக்ஸ் ப்ளஸ் டூ த பவர் வந்து டூ, எக்ஸ் ப்ளஸ் டூ த ஹோல் ஸ்கொயர் வரைக்கும் எழுதியிருக்கோம், புரியுதுங்களா? அவ்வளோதான். மேலே வந்து ஏபிசிங்கிறது அதெல்லாம் மாறாது, இது மட்டும்தான் வந்து நீங்கள் வந்து நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், சரிங்களா? இப்படி தான் நம்ம வந்து பிரிக்கணும். இப்போ என்ன பண்ணலாம்னா, இது வந்து என்னென்னா ஈக்குவேஷன் நம்பர் ஒன்றுன்னு வச்சுக்கலாம். இப்போ ஸ்டெப் டூவில் நம்ம என்ன பண்ணுவோம், எல்சிஎம் எடுப்போம், ரெண்டு சைடு நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம். அதுக்கு நம்ம என்ன டெக்னிக் ஃபாலோ பண்ணுறோம், இது எல்ஹெச்எஸ் இது ஆர்ஹெச்எஸ்னு வச்சுக்கிறோம். அந்த எல்ஹெச்எஸ் ஸ்பீச் அப்படியே எழுத போகிறோம், ஒன் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டூ த ஹோல் ஸ்கொயர் அப்படி எழுதிட்டு ஈக்குவல் டு டிவைடட் பை நம்ம என்ன பண்ணுவோம், எல்ஹெச்எஸ்ல இந்த டினாமேட்டர்ல என்ன இருக்கோ அப்படியே தூக்கி ஆர்ஹெச்எஸ் எழுத போறோம். இங்க வந்து எக்ஸ் மைனஸ் ஒன், இந்த எக்ஸ் பிளஸ் டூ த ஹோல் ஸ்கொயர் இருக்கு பாத்தீங்களா, நான் இதை மட்டும் நான் என்ன பண்ணிருக்கேன்னா எக்ஸ் பிளஸ் டூ இன்ட்டு எக்ஸ் பிளஸ் டூன்னு எழுதிக்கிறேன் ரெண்டு தடவை. ஏ இன்ட்டு ஏ வந்து ஏ ஸ்கொயர், அதே மாதிரி எக்ஸ் பிளஸ் டூ இன்ட்டு எக்ஸ் பிளஸ் டூ வந்து எக்ஸ் பிளஸ் டூ த ஹோல் ஸ்கொயர், அதுக்காக நான் இப்படி எழுதிக்கிறோம், புரியுதுங்களா? அது தூக்கி அப்படியே எழுதினாலும் கரெக்ட் தான்.
புரியிருக்காங்க அப்படி எழுதியிருக்கேன் சரிங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஏ வந்து அப்படியே எழுதிக்கும் கரெக்டுங்களா. எழுதிட்டு டினாமினேட்டர் டினாமினேட்டர் என்ன பண்ணுவோம், கம்பேர் பண்ணுவோம். இங்கே எக்ஸ் மைனஸ் ஒன் இருக்குது, இங்கே எக்ஸ் மைனஸ் ஒன் இருக்குது, மறைச்சிக்கிங்க பார்க்கலாம். இந்த எக்ஸ் மைனஸ் ஒன் இந்த எக்ஸ் மைனஸ் ஒன் மறைச்சாச்சு, மீதி என்ன இருக்குது பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் டுவெண்ட்டி எக்ஸ் ப்ளஸ் டூ இருக்குங்களா. அப்போ ஏ இன்டி ஏ ஸ்கொயர், எக்ஸ் ப்ளஸ் டுவெண்ட்டி எக்ஸ் ப்ளஸ் டூ வந்து என்ன பண்ணுவோம், எக்ஸ் ப்ளஸ் டூ த ஹோல் ஸ்கொயர் எழுதுறோம். சப்போஸ் உங்களுக்கு எதுவுமே தெரியலன்னா எக்ஸ் ப்ளஸ் டுவெண்ட்டி எக்ஸ் ப்ளஸ் டூ நீங்கள் டைரெக்டாக கூட எழுதிக்கலாம். புரியுதுங்களாமா. இப்போ அடுத்த நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ப்ளஸ் பி, பி கீழே என்ன இருக்குது பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் டூ, ஒரு எக்ஸ் ப்ளஸ் டூவை மறைச்சிக்கங்க பார்க்கலாம். இங்கே ஒரு எக்ஸ் ப்ளஸ் டூ இருக்குது, இங்கே எக்ஸ் ப்ளஸ் டூ மறைச்சிக்கங்க, மீதி என்ன இருக்குது பாருங்கள், எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் ப்ளஸ் டூவால் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் ப்ளஸ் டூ ப்ளஸ் சி என்ன இருக்கு பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் டூ த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் டூவை மறைக்கணும். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு எக்ஸ் ப்ளஸ் டூ, இங்கே ஒரு எக்ஸ் ப்ளஸ் டூ, மறைச்சிட்டோம்னா மீதி என்ன இருக்கு பாருங்கள், எக்ஸ் மைனஸ் ஒன். அப்போ அந்த எக்ஸ் மைனஸ் ஒன்னால் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணணும். புரியுதுங்களா. இப்போ என்ன பண்ணலாம், டினாமினேட்டர் கேன்சல் பண்ணிடலாம், ரெண்டுமே ஒன்று தான். இப்போ கேன்சல் பண்ணியாச்சு. இப்போ என்ன இருக்குது பாருங்கள், ஒன் ஈக்குவல் டு ஏ இன்டு எக்ஸ் ப்ளஸ் டூ த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பி இன்டூ எக்ஸ் மைனஸ் ஒன் இன்டு எக்ஸ் ப்ளஸ் டூ ப்ளஸ் சி இன்டு எக்ஸ் மைனஸ் ஒன் அப்படின்னு எழுதியாச்சு. புரியுதுங்களா. இதை பாக்ஸ் பண்ணி இதுக்கு பேர் கொடுக்க போகிறோம், இதுக்கு ஈக்குவேஷன் நம்பர் டூன்னு சொல்லி நம்ம வந்து பேர் கொடுக்க போகிறோம். புரியுதுங்களா. இப்போ கொடுத்ததுக்கப்புறம் மூணாவது ஸ்டெப், புரியுதுங்களா, மூணாவது ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸுக்கு பதிலாக என்ன நம்பர் கொடுத்தோம்னா இந்த ஃபேக்டரை நம்ம ஜீரோ பண்ண முடியும்னு சொல்லி பார்க்கணும். எக்ஸுக்கு பதில் என்ன நம்பர் கொடுக்கலாம், எக்ஸுக்கு பதிலாக என்ன கொடுக்கலாம், ஒன்னுன்னு கொடுத்தோம்னா இந்த ஃபேக்டர் ஜீரோ ஆகிடுமா. இங்கே என்ன ஆல்ரெடி என்ன இருக்குது பாருங்கள், மைனஸ் ஒன் இருக்குது, இதுக்கு ஆப்போசிட் செய்யணும்னா ப்ளஸ் ஒன், ப்ளஸ் ஒன் கொடுத்தா ஒன் மைனஸ் ஒன் வந்து இது என்ன ஆகிடும், ஜீரோ ஆகிடும். அப்போ எக்ஸுக்கு பதிலாக ஒன்னுன்னு சொல்லி கொடுக்க போகிறோம். எங்கே கொடுக்க போகிறோம்னா செகண்ட் ஈக்குவேஷனில் கொடுக்க போகிறோம். இப்போ செகண்ட் ஈக்குவேஷனில் எங்கே எக்ஸ் இருக்குது பாருங்கள், இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு கிடையாது, ரைட் ஹேண்ட் சைடு இங்கே இருக்குது. இங்கே எக்ஸ் இருக்கிற மாதிரிலாம் ஃபஸ்ட்டு டிக் பண்ணி வச்சு பார்க்கலாம். இப்போ டிக் பண்ணியாச்சு. இப்போ இங்கே என்ன இருக்குது பாருங்கள், ஒன் ஈக்குவல் டு ஏ இன்டு ஒன் ப்ளஸ் டூ த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பி இன்டு ஒன் மைனஸ் ஒன், அடுத்த இருக்குது பாருங்கள் ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் சி இன்டு ஒன் மைனஸ் ஒன். இப்போ என்ன பண்ணலாம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது, ஒன் இருக்குது, ஏ அப்படி எழுதிக்கோங்க. இப்போ கால்குலேட்டர் எடுத்துகிட்டு ப்ராக்கெட் கொடுத்துட்டு ஒன் ப்ளஸ் டூ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி ஸ்கொயர் அம்த்ரீ என்ன வருது, நைன். அப்போ இதை இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது, நைன் வருது, த்ரீன்னு வரும், த்ரீ ஸ்கொயர் வந்து நைன். இப்போ என்ன பண்ணலாம் பாருங்கள், இங்கே என்ன இருக்குது, ஒன் மைனஸ் ஒன் வந்து ஜீரோ, ஜீரோவால் எதை மல்டிப்ளை பண்ணாலும் ஜீரோ. நீங்கள் கால்குலேட்டர் அதை ஆப்ரேட் பண்ணி பாருங்கள், இதை ஃபுல்லாக டைப் படிச்சுட்டு நீங்கள் ஈக்குவல் அமுத்துனீங்கன்னா ஜீரோன்னு வரும், ஜீரோ இன்ட்டு பி ஜீரோ. இங்கே சி இந்த ஒன் மைனஸ் ஒன் வந்து இது வந்து என்ன, ஜீரோ, அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு என்ன தேவை, ஏனுடைய மதிப்பு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ ஏ ஈக்குவல் டு ஒன் டிவைட் பை மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கிற நைன் வந்து கீழே வரும்போது டிவைட் பை நைன் வரும். அப்போ ஏனோட மதிப்பு கண்டுபிடிச்சோம், ஏ ஈக்குவல் டு ஒன் பை நைன். இப்போ அடுத்து எக்ஸுக்கு பதிலாக என்ன நம்பர் கொடுத்தோம்னா இந்த ஃபேக்டரை நம்ம ஜீரோ பண்ண முடியும்னு சொல்லி பார்க்கணும். அல் இந்த ஸ்கொயரில் விட்டுருங்க, இங்கே எக்ஸுக்கு பதில் என்ன இருக்குது பாருங்கள், ப்ளஸ் டூன்னு இருக்குங்களா, இதுக்கு ஆப்போசிட் சைன் என்ன, மைனஸ் டூ. அப்போ மைனஸ் டூன்னு கொடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன ஆகிடு, மைனஸ் டூ ப்ளஸ் டூ வந்து ஜீரோன்னு ஆகிடும், ஜீரோ ஸ்கொயரும் ஜீரோ தான். புரியுதுங்களா. மைனஸ் டூ ப்ளஸ் டூன்னு கொடுத்தா ஜீரோன்னு ஆகிடு, ஜீரோ ஸ்கொயர் பண்ணாலும் ஜீரோ தான். புரியுதுங்களா. அப்போ எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் டூன்னு சொல்லி நம்ம எங்கே கொடுக்க போகிறோம், செகண்ட் ஈக்குவேஷனில் கொடுக்க போகிறோம். அப்போ செகண்ட் ஈக்குவேஷனில் இங்கே டிக் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இங்கே கொடுக்கலாங்களா, ஒன் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ப்ராக்கெட்டை பண்ண முடியும் மைனஸ் டூ ப்ளஸ் டூ த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பி இன்ட்டு மைனஸ் டூ மைனஸ் ஒன், அடுத்து மைனஸ் டூ ப்ளஸ் டூ ப்ளஸ் சி இன்ட்டு மைனஸ் டூ மைனஸ் ஒன் கொடுக்க போகிறோம். இப்போ என்ன பண்ணலாம்னா ஒன் ஈக்குவல் டு மைனஸ் டூ ப்ளஸ் டூ வந்து ஜீரோங்களா, அப்போ ஜீரோ ஸ்கொயர் வந்து ஜீரோ தான், ஜீரோ இன்ட்டு ஏ வந்து ஜீரோ தான். இங்கே பாருங்கள், இது மைனஸ் டூ ப்ளஸ் டூ இருக்குங்களா, அப்போ இது நீங்கள் கால்குலேட்டர் நீங்கள் அடிச்சு பார்த்தீங்கன்னா ஆன்சர் என்ன வந்துடும், இது ஃபுல்லாக வந்து ஜீரோ ஆகிடும். இப்போ நம்மளுக்கு மீதி இருக்கிறதுனா சி, மைனஸ் டூ மைனஸ் ஒன்று கால்குலேட்டர் அடிச்சு பாருங்கள் மைனஸ் த்ரீன்னு வரும், மைனஸ் டூ மைனஸ் ஒன்று கால்குலேட்டர் அடிச்சா மைனஸ் த்ரீன்னு வரும். இப்போ நம்மளுக்கு சீனுடைய மதிப்பை தான் தேவை. அப்போ சி ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது பாருங்கள், ஒன் அப்படி எழுதிங்க, டிவைடட் பை இந்த மல்டிப்ளை பண்ணிட்டு கூடிய மைனஸ் த்ரீ வந்து கீழே வரும்போது டிவைடட் பை மைனஸ் த்ரீன்னு வரும். அப்போ இந்த மைனஸை வந்து இங்கே கீழே கொடுத்தாலும் பாருங்க, சி ஈக்குவல் டு ஒன் டிவைட் பை மைனஸ் த்ரீ இப்படி எழுதினாலும் கரெக்டு தான், அல்லது சி ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பை த்ரீ இந்த மைனஸ் நியூமரேட்டரில் கொடுத்தாலும் கரெக்டு தான். புரிஞ்சுக்குங்க, அதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன். புரியுதுங்களா. மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்க மைனஸ் த்ரீ கீழே வரும்போது டிவைட் பை மைனஸ் த்ரீன்னு வரும். அந்த மைனஸை நியூமரேட்டர் டினாமினேட்டர் எங்கே வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். அப்போ சி ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பை த்ரீன்னு கொடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், அடுத்து பாருங்கள், இப்போது நம்மளுக்கு என்ன தேவை, ஏ வேல்யூ பி வேல்யூ சி வேல்யூ தேவை. இப்போ நம்ம என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஏ வேல்யூ சி வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம், பி வந்து கண்டுபிடிக்கல. பாசிபிலிட்டிஸ் பாருங்கள், எக்ஸுக்கு பதிலாக ஒன் கொடுத்தேன் இது இந்த ஃபேக்டரை ஜீரோ பண்ணேன், எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் டூ கொடுத்தேன் இந்த ஃபேக்டரை ஜீரோ பண்ணேன், அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அடுத்து
நம்மளுக்கு பி வேல்யூ கண்டுபிடிச்சாகணும், அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியல, வேறு பாசிபிலிட்டிஸ் என்ன கொடுக்குறோன்னு தெரியல, ஆனால் வந்து பி வந்து கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் இன்னொரு வேல்யூ கண்டுபிடிக்கணும், அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா எக்ஸுக்கு பதிலாக ஜீரோ கொடுக்கணும். இதை மட்டும் நல்லா ஞாபகம் பார்க்கலாம். இந்த இது எல்லாமே முடிச்சுட்டோம், எல்லா ஃபேக்டருக்கும் ஜீரோ பண்ணி பார்த்துட்டோம். பார்த்ததுக்கப்புறமும் ஏதோ ஒரு வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்ததுன்னா எக்ஸுக்கு பதிலாக ஜீரோ கொடுக்கணும், அது எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி. புரியுதுங்களா? இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம எக்ஸுக்கு பதிலாக ஜீரோ கொடுக்க போகிறோம். புட் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்லி எந்த ஈக்குவேஷன் கொடுக்க போகிறோம்? செகண்ட் ஈக்குவேஷன் கொடுக்க போகிறோம். எதுக்காக எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ கொடுக்க போகிறோம்? ஏபிசி வேல்யூ வேணும், ஏ வேல்யூ சி வேல்யூ கண்டுபிடிச்சோம், பி வேல்யூ கண்டுபிடிக்கணும், ஆனால் எல்லா ஃபேக்டரும் நம்ம ஜீரோ பண்ணி பார்த்துட்டோம். இப்போ வந்து இன்னொரு வேல்யூ கண்டுபிடிக்க வேண்டிய சுச்சுவேஷன் வரக்கூடிய சமயத்தில் எக்ஸுக்கு பதிலாக ஜீரோ கண்டிப்பாக கொடுக்கணும். புரியுதுங்களா? செகண்ட் ஈக்குவேஷன் கொடுக்கும்போது ஒன் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஜீரோ ப்ளஸ் டூ த ஹோல் ஸ்கொயர், எக்ஸுக்கு போல் ஜீரோ கொடுத்துருக்கேன்ப்பா, ப்ளஸ் பி எக்ஸுக்கு போல் ஜீரோ மைனஸ் ஒன், அடுத்தது வர பாருங்கள் ஜீரோ ப்ளஸ் டூ, ஜீரோ ப்ளஸ் டூ ப்ளஸ் சி இன்ட்டு எக்ஸுக்கு போல் ஜீரோ மைனஸ் ஒன், ஜீரோ மைனஸ் ஒன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஒன் ஈக்குவல் டு இதை கால்குலேட்டர் எடுத்துங்க, இங்கே ஏ வருமா? இப்போ ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி ஜீரோ ப்ளஸ் டூ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி இந்த எக்ஸ் ஸ்கொயர் பட்டன் அமுத்துங்கன்னா என்ன ஆன்சர் வருது பாருங்கள், ஈக்குவல் அமுத்துங்க ஃபோர், இங்கே ஃபோர் கொடுத்துருங்க, ப்ளஸ் பி ஜீரோ மைனஸ் ஒன், ஜீரோ மைனஸ் ஒன்னு கால்குலேட்டர் எடுங்க, ஆன்சர் வருது பாருங்கள் மைனஸ் ஒன். அடுத்து பாருங்கள் இது ஃபுல்லாக வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணணும், ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி ஜீரோ மைனஸ் ஒன் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி ஜீரோ ப்ளஸ் டூ சால்வ் பண்ணால் நமக்கு என்ன வருது பாருங்கள் மைனஸ் டூன்னு வருதுங்களா? இது வந்து மைனஸ் டூ, இது ஃபுல்லாக நமக்கு சால்வ் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது மைனஸ் டூ. அடுத்து பாருங்கள் ப்ளஸ் சி அப்படி எழுதிக்கங்க, ஜீரோ மைனஸ் ஒன் அடிச்சு கால்குலேட்டர் அடிச்சு நம்மளுக்கு என்ன வரும் மைனஸ் ஒன்றுங்களா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம், ஒன் ஈக்குவல் டு ஃபோர் இன்ட்டு ஏ ஃபோர் ஏ, மைனஸ் டூ இன்ட்டு பி மைனஸ் டூ பி. பாருங்கள் ப்ளஸ் சி இருக்குது, சி இன்ட்டு மைனஸ் ஒன் மைனஸ் சி. இப்போது நம்ம என்ன பண்ணலான்னா நம்மளுக்கு எந்தெந்த வேல்யூவில் தெரியும்னு பாருங்கள். இப்போ ஏ ஏ வந்து கண்டுபிடிச்சிட்டோம், சி கண்டுபிடிச்சிட்டோமா, அதை அப்படியே வச்சுக்கலாம். நம்மளுக்கு எது கண்டுபிடிக்கணும் இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன, இந்த பி வேல்யூ தான் நமக்கு வேணும், கரெக்டுங்களா? இந்த பி ஏட மதிப்பும் சியோட மதிப்பும் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்மளுக்கு தேவை என்ன, பீனுடைய மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும். அப்போ அதை மட்டும் ரவுண்ட் பண்ணிட்டு அது இந்த சைடு கொண்டு வந்துருங்க பார்க்கலாம். அது கொண்டு வந்தீங்கன்னா என்ன ஆகிடும், மைனஸ் டூ பி இந்த சைடு வரும்போது சைன் மாறுமா, ப்ளஸ் டூ பியாக மாறிடும். புரியுதுங்களா? அப்போ மீதி என்ன இருக்குது, ஃபோர் ஏன்னு இருக்குது, இந்த மைனஸ் டூ பி இந்த சைடு வந்துருச்சு ப்ளஸ் டூ பியா, அப்போ இது போயிடும். மீதி என்ன இருக்குது பாருங்கள் மைனஸ் சி, மைனஸ் டூ பி விட்டுட்டு எழுதுங்க பார்க்கலாம், ஃபோர் ஏ மைனஸ் சி. இந்த ப்ளஸ் ஒன் இருக்குது பார்த்தீங்களா, ரெண்டு விஷயம் பண்ண போகிறோமா, இந்த மைனஸ் டூ பி இந்த சைடு கொண்டு வந்துட்டு ப்ளஸ் டூ பி ஆகிடுச்சு, இந்த ப்ளஸ் ஒன்று அந்த சைடு கொண்டு போகும்போது என்ன ஆகிடும் மைனஸ் ஒன்னாக மாறும், இந்த ப்ளஸ் ஒன் அங்கே போகும்போது என்ன ஆகிடும் மைனஸ் ஒன்னாக மாறும். புரியுதுங்களா? மல்டிப்ளைல இருந்தால் தான் கீழே வரும்போது டிவைடட் பையாக மாறும், இங்கே வந்து ப்ளஸ்ல இருக்கும்போது அந்த சைடு போகும்போது என்ன ஆகிடும் மைனஸாக மாறிடும். இப்போ என்ன ஆகுனா இந்த டூ பி ஈக்குவல் டு ஃபோர், ஏக்கு பதில் என்ன வேல்யூ கொடுக்கலாம் பாங்களா, பாருங்க ஏக்கு பதில் என்ன கொடுக்கலாம் ஒன் பை நைன். அப்போ ஏக்கு பதில் என்ன கொடுக்கலாம் ஒன் பை நைன், மைனஸ்க்கு மைனஸ் சிக்கு பதில் பாருங்கள் சிக்கு பதில் என்ன கொடுக்கலாம் மைனஸ் ஒன் பை த்ரீ, ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி மைனஸ் ஒன் பை த்ரீ, ஏக்கு பதில் ஒன் பை நைன், மைனஸ்க்கு மைனஸ் சிக்கு பதில் மைனஸ் ஒன் பை த்ரீ, இது மைனஸ் ஒன். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா கால்குலேட்டர் எடுத்துகிட்டு இதை அப்படியே டைப் பண்ணி பார்க்கலாம், ஃபோர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிடுங்க, இங்கே என்ன இருக்குது பாருங்கள் ஒன் டிவைட பை நைன் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுங்கள், மைனஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுங்கள், மைனஸ் ஒன் டிவைட பை த்ரீ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுங்கள், இங்கே என்ன இருக்குது பாருங்கள் மைனஸ் ஒன். பீக்குவல் டம் த்ரீ என்ன என்ன வருதுன்னா நம்மளுக்கு வந்துன்னா டெசிமலில் வந்து ஆன்சர் வருது. இப்போ இதை ஃப்ராக்ஷனை மாற்றணும் என்ன பண்ணணும்னா ஷிஃப்ட்டுங்கிற பட்டன் அமுத்தி ஏபி பை சி அமுத்தணும். என்ன பண்ணணும் உங்கள் எழுதி காமிக்கிற பாருங்கள், ஷிஃப்ட்டுங்கிற பட்டன் அமுத்தி ஏபி பை சி இந்த இந்த பட்டன் அமுத்தினீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும்னா இது வந்து ஃப்ராக்ஷனில் வந்து மாறிவிடும். இப்போ என்ன இருக்குது பாருங்கள் 2b ஈக்குவல் டு மைனஸ் டூ பை நைன் இருக்குது. நம்மளுக்கு என்ன தேவை, பீனுடைய மதிப்பு தான் தேவை. இப்போ என்ன பண்ணலாம், இந்த பி மட்டும் வச்சுக்கலாங்களா? இப்போ வந்து b ஈக்குவல் டு மைனஸ் டூ டிவைடட் பை நைன் அப்படி வச்சுட்டு இந்த மல்டிப்ளை பண்ணிக்கிறக்கூடிய டூ வந்து கீழே வரும்போது என்ன ஆயிடும் டிவைடட் பை டூவாக மாறும். புரியுதுங்களா? இந்த டூ என்ன பண்ணுறோம், இந்த டூ வந்து இங்கே வருங்களா, மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்க டூ இங்கே வரும்போது டிவைட் பை டூவாக மாறுங்களா, ஆல்ரெடி நைன் இருக்குது. அப்போ நைன் டூ சார் என்ன எயிட்டீன், நைன் டூ சார் என்ன எயிட்டீன் எழுதணும். இப்போ எழுதும்போது இப்போ நீங்கள் வந்து ஒரே ஸ்டெப்பில் கூட நீங்கள் இதை வந்து சால்வ் பண்ணலாம். எப்படி சால்வ் பண்ணலாம்னா இங்கே பாருங்கள் பி ஈக்குவல் டு, புரியுதுங்களா? இப்போ இங்கே எழுதிக்கலாம் பி ஈக்குவல் டு மைனஸ் டூ டிவைடட் பை, இப்போ நைன் இன்ட்டு டூன்னு இருக்குங்களா, இது வந்து நைன் இன்ட்டு டூ வந்து எயிட்டீன் போட்டுருங்க,
ஒரே ஸ்டெப்பை சால்வ் பண்ணுறது நான் காமிக்கிறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, மைனஸ் டூ டிவைடட் பை எயிட்டின்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆன்சர் வருது? டெசிமலில் வருது. ஃப்ராக்ஷனை மாத்திரக்கு ஷிஃப்ட் எம்டி ஏபி பை சின்னு எடுத்தீங்கன்னா என்ன வந்துடும்? பி ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பை நைன். இப்போ பீனுடைய மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம். இது எப்படி சார் 18 ஆச்சுன்னா, இங்கே பாருங்கள் இங்கே என்ன இருக்குது, நைன் இருக்கா, நைன் இன்ட்டு டூ, நைன் இன்ட்டு டூ நடிச்சுன்னு வருது 18, அதை இங்கே கொடுத்துருக்கேன். நீங்கள் இதை வந்து ஒரே ஸ்டெப்பில் சால்வ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, அந்த மைனஸ் டூ பை 18 இல்லாமல் உங்களுக்கு டைரெக்டாக உங்களுக்கு இந்த ஆன்சர் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி இங்கே ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணணும். அப்போ மைனஸ் டூ டிவைடட் பை ப்ராக்கெட் ஓப்பன் நைன் இன்ட்டு டூ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி இப்போ ஈக்குவல் எடுத்திங்கன்னா இப்போ டெசிமலில் வரும். ஷிஃப்ட் எம்த்து ஏபி பை சி எம்த்திங்கன்னா மைனஸ் ஒன் பை நைன் வந்துடும். புரியுதுங்களா? இந்த ப்ராக்கெட் கொடுக்காமல் நீங்கள் வந்து நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து தப்பாக வந்துடும். எப்பயுமே வந்து கால்குலேட்டருக்குன்னு ஒரு லாங்குவேஜ் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணிக்கணும். இப்போ ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணால் இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிக்குவோம். மல்டிபிள் பண்ணி சிங்கிள் வேலையை மாற்றிட்டு சிங்கிள் வேலையை மாற்றும்போது என்ன வரும், நைன் டூ சார் 18 வரும். அப்போ மைனஸ் டூ பை 18 வந்து சிம்பிளிஃபை பண்ணி நமக்கு மைனஸ் ஒன் பை நைன் கொடுத்துரும். ப்ராக்கெட் கொடுக்காமல் கொடுத்தீங்கன்னா ஆன்சர் வந்து தப்பாக வந்துடும், அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? அப்படி தெரியலையா? இதை சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிவைட் பண்ணுங்கள். இப்போ ஏபிசி வேலையெல்லாம் கண்டுபிடிச்சிங்களா? இப்போ நம்ம ஸ்டெப் ஃபோரில் நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போ ஸ்டெப் ஃபோரில் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இம்ப்ளைஸ், ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்கோம் பாருங்கள், இதுதான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது பாருங்கள், அதை அப்படியே தூக்கிறதுங்க. ஒன் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் ப்ளஸ் டூ த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏனுடைய ஆன்சர் கேட்டிருக்காங்க. அப்போ ஏக்கு பல என்ன ஆன்சர் வந்துடுது, ஏக்கு பல ஒன் பை நைன். நியூமரேட்டரில் ஒன் கொடுங்க, டினாமினேட்டரில் நைன் கொடுங்க. அப்போ இப்போ என்ன கொடுக்கலாம் பாருங்கள், நியூமரேட்டரில் ஒன், டினாமினேட்டரில் நைன். ஏ கீழே என்ன இருக்குது பாருங்கள், டினாமினேட்டரில் எக்ஸ் மைனஸ் ஒன், அதை அப்படியே கொடுத்துருங்க, எக்ஸ் மைனஸ் ஒன். குட். அடுத்து பி குவல் என்ன இருக்குது பாருங்கள், மைனஸ் ஒன் பை நைன். நியூமரேட்டரில் மைனஸ் ஒன், டினாமினேட்டரில் ப்ளஸ் நைன். புரியுதுங்களா? அப்போ நியூமரேட்டரில் மைனஸ் ஒன், டினாமினேட்டரில் நைன் கொடுக்க போகிறோம். என்ன இருக்குது பாருங்கள், பி கீழே டினாமினேட்டரில் எக்ஸ் ப்ளஸ் டூ, அப்போ எக்ஸ் ப்ளஸ் டூன்னு கொடுத்துருவோம். அடுத்து சீனுடைய மதிப்பு, ஏ வேல்யூ பி வேல்யூ கொடுத்துருப்போம். சீனுடைய மதிப்பு என்ன பாருங்க, சிக்கு போல மைனஸ் ஒன் பை த்ரீ. நியூமரேட்டரில் மைனஸ் ஒன், டினாமினேட்டரில் வந்து த்ரீன்னு கொடுக்க போகிறோம். இங்கே மைனஸ் ஒன், இங்கே த்ரீன்னு கொடுக்க போகிறோம். அப்போ என்ன வரும், மைனஸ் ஒன் பை த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ த ஹோல் ஸ்கொயர். அவ்வளோதான், இதுதான் கொடுத்துக்கூடிய கிவன் ப்ராப்ளத்துக்கு உண்டான ஆன்சர். சிங்கிள் ஃப்ராக்ஷனை பார்சல் ஃப்ராக்ஷனாக நம்ம வந்து பிரிச்சுட்டோம். இதில் நீங்கள் என்ன பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரியும். இதில் நம்ம ஞாபகிக்க வேண்டியது என்ன, இதில் டைப் ஒன்றும் வந்திருக்கு, டைப் டூவும் வந்திருக்கு. டைப் ஒன்றுங்கிறது லீனியர் ஃபேக்டர் ரிப்பீட்டட் ஆகாமல் இருக்கிறது, டைப் டூங்கிறது லீனியர் ஃபேக்டர் ரிப்பீட்டட் ஆகிருக்கிறது. எத்தனை டைம் ரிப்பீட்டட் ஆயிருக்குன்னா, ஸ்கொயர்னு வந்துன்னா ரெண்டு டைம் ரிப்பீட்டட் ஆயிருக்குன்னு அர்த்தம். அதை தான் நம்ம வந்து இப்படி பிரித்து எழுதியிருக்கோம். பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செய்யலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.